ஒன்றிய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம். மூன்று வேளாண் சட்டங்களும் விவசாயத்தை அழிக்கக்கூடியது என்று முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கர்நாடகத்தை உலுக்கும் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் கைது. தமிழ்நாட்டிற்கு தப்பி வந்த ஐந்து பேரையும் கைது செய்தது கர்நாடக போலீஸ். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக பாஜகவை தவிர பிற கட்சிகள் ஆதரவு. ஓ பன்னீர்செல்வம் பேச்சால் அதிமுக திமுக இடையே காரசார விவாதம். தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பாஜக வெளிநடப்பு. பிரதமரை சந்தித்து விளக்கம் கேட்க ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ். அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு விவசாயிகள் வரவேற்பு. போராடும் விவசாயிகளுக்கு உந்து சக்தியாக திகழும் என கருத்து. இலங்கை தமிழர் அகதிகள் முகாம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என மாற்றம். ஈழத்தமிழர் நலனுக்கான 317 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. விக்ரஹா போர் கப்பல் கடலோர காவல் படைக்கு அர்ப்பணிப்பு. இந்திய கடல் பகுதியின் பாதுகாப்பு அதிகரிக்கும் என ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. புவிசார் குறியீடு பெற்ற பவானி ஜமுக்காளம் உள்ளிட்ட மேலும் நான்கு பொருட்களுக்கு அஞ்சல் உரை. பாரம்பரிய பொருட்களுக்கு அஞ்சல் துறை கௌரவம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தண்ணீர். பர்கூர் மலைப்பகுதியில் கனமழை. மணியாற்று பள்ளத்தில் பெருக்கெடுத்தது காற்றாற்று வெள்ளம். மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி. இருபதாம் ஆண்டில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவின் வருமானம் 50% அதிகரிப்பு. தனிநபர் வருமானம் எவ்வளவு உயர்ந்தது என்று ராகுல் காந்தி கேள்வி. ஆப்கானிஸ்தானில் IS கோரசான் தீவிரவாதிகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல். காபூல் விமான நிலைய தாக்குதலுக்கு பதிலடி. முக்கிய தீவிரவாதி கொலை. பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் உறுதி. டேபிள் டென்னிஸில் இந்தியாவின் பவினாபென் இறுதிப் போட்டிக்கு தகுதி. கென்யாவில் நடைபெற்ற தொடர் தடகள போட்டி. வெண்கல பதக்கம் வென்ற விழுப்புரம் வீரருக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நீலகிரி கோவை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.